ஆண்டவரே இம்மற்றம் நடத்தின நல்ல ஒரு எபினேசர், இனி நீங்க நடத்த மகத்துள்ளூராக எங்களோட இருப்பதுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே, ஒரு தூய கருத்துக்குள்ள எங்களை நாங்கள் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, பொருட்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நடத்துகிறேன். Thank you.
Bye.
Thank you.
Israel rejoices that made him that the children of Zion rejoice.
இந்த வாக்கியம் அவர் நாமத்தை நடனத்தோடும் பிரித்து தம்பருத்தினாலும் கீதையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணப்படுவார்கள். For the Lord take pleasure in his people and has beautified and meek with salvation. பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கம்பீரிப்பார்கள். The high praises of God in their mouth, two-edged sword. அவர்களுடைய ராஜாக்களை சங்கரிகள் சங்கரிகளாலும் அவர்களுடைய மேன்மைகள் இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரிலே செலுத்துவதாகும். To bind their kings with the chains and their knots and the fetters of the land. To execute upon the judgment of Britain, this honor always saves. Praise ye the Lord. Amen. வானத்துக்கு நேராக நம்முடைய சத்தியத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நம் விசுவாசத்தின் அறிக்கை செய்வாங்க. ஆண்டவரை தந்த அருமையான பகுதிக்காக நன்றி ராஜா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல புது கீதர்களை பாடும்படியாக தந்த கீர்த்தனைக்காக கீர்த்திக்காக உங்களுக்கு ஆணுக்குடி நன்றி தகுதான். விசுவாசிக்கிறவங்க என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க என்னோட தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், க்ஷேமத்துக்காக ஜெபிக்கிறேன், வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறேன், நாகரிகத்துக்காக ஜெபிக்கிறேன், நான் கண்டு இந்த சுவிசேஷத்தை அவர்களும் காணும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் தகவலே. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க எல்லா கண்மணிதனத்தை மாற்றி மனக்கண்களை திறக்கப்பட்ட மனிதர்களாக மனுஷியாக ஆண்டவரை நீங்க மாற்றுவீங்க சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறன் எவனும் அவன் கெற்று போகாமல் நித்திய ஜீவன் அடிமடிக்கு ஒரே பேரான குமாரன் நீங்க தந்தருளிதுக்காக உங்க குணான கொடி நன்றி ராஜா. விசுவாசிக்கிறவங்க வானத்திலும் சரி பூமியிலும் சரி பூமியின் கீழையும் சரியானவரே, உங்களுடைய நாமத்தை தவிர்த்து வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை மனிதர்கள் ரட்சிக்கும்படியாக ராஜா. விசுவாசிக்கிறவங்க நீ மரணத்திலிருந்து ஆண்டவரே உயிரோடு எழுந்து ராஜா இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிறீரே உங்களுக்கு குணான கொடி நன்றி தக ஆண்டவரே. பூமியில வாழ்ந்த நாட்கள் நீங்க சொன்னீங்க நான் உன்னை திக்கட்டு சபைக்கு துவாரமா தரும்படியாக பிதாவினுக்கு நான் வேண்டிக் கொள்வேன். வருகையில் ராஜா ஜனங்களா ஏகமன்னமாக கூடி இருக்கிற நேரத்தில் அவர்கள் சத்தமாக ஆண்டவரே ஜபித்த வேலையில பரிசுத்தாவியானவர் மலையை போல அக்னி சுவாலையை போல நீங்க இறங்கி வந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க சபையானது பிறக்கப்பட்டதுக்காக நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்கள் களி கூறவும் மகிழ்ச்சி அடையவும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஏற்படுத்தி தந்த மகாபெரிய சாட்சியத்துக்காக நன்றி ராஜா. தகுதியற்றவர்களாக எங்களை ஆண்டவர் கிருபையோட தாயோட இறக்கத்தோட இன்னைக்கு நீதிமானுடைய சபையில் ஆண்டவர் எங்களை நிலையை நிக்க வைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறேன், இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறேன், தேவனுக்கு கர்த்தருடைய மனக்கண்களை திறக்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே நான் கண்ட இந்த மேசாயாவை அவர்களும் காணும்படியாக எங்க மிகுந்த ஆழத்தோடு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறமான நீதி கருத்துக்களை ஒப்புக்கொண்டு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனோடு நலத்தக்க நம் எல்லோருமே உட்கார்ந்து கொள்வோங்க. மறுபடியாக உங்களை யாவையும் இந்த காலவெளியிலே சந்திப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்கள நல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இஸ் such a beautiful God to serve this morning. இந்த காலவெளியில அவரை ஆராதிப்பதுல நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மகாபெரிய ஒரு சாக்கியம் சொல்லிதான் நான் விசுவாசிக்கிறேன். சரி, நாம் சங்கீத புஸ்தகம் 100 4 வசனத்துக்கு நாம் போவோங்க. Book of Psalms 100 verses 4. அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை வாசிக்கிறவங்க தேவ பிள்ளைங்க தேவ சமூகத்துக்கு நாம் வரும்போது இந்த சங்கீதம் 100 4 வசனத்தை உடைய வாழ்க்கையில என்னைக்குமே என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. The power of thanksgiving. ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நாம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக என்ன பண்ணுவாங்க, மாறுவோம். It's so necessary that we need to give thanks to God. அநேக சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும், எதிரொலியாக வரும், நமக்கு விரோதமாக வரலாம். But have you ever learned to give thanks in your hardest time? கடினமான நேரத்துல
தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? விசுவாசிக்கிறவங்க, நான் இருப்பதும் நீர் மூலம் ஆகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த. சோ இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு இலவசமாக தரும் போது அவருக்கு பதிலாக என் குடும்பமாக, என் சபையாக, தனித்துவயமாக நான் கர்த்தருக்கு நான் என்ன காணிக்கை செலுத்தினால் மேன்மையாக இருக்கும். என்ன செலுத்தினுங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்ஸ் காட், தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி குட் திங். நம் தாழ்விலே நினைத்தவரை துதிங்கள். அவருடைய கிருபை அவர் நேற்றும் இன்றும் என்றும் என்னதுங்க மாறாதவராக. விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லினா, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்குதுங்க? இதுவரைக்கும் அந்த தேவன் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார், இதுவரைக்கும் அந்த தேவன் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். ஆனா உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு என்னைக்காகிலும் நன்றி காணிக்க ஒரு நன்றி பலி ஆண்டவருக்கு நம்ம செலுத்தணும் சொல்லி யோசித்து இருக்கிறீங்களா? ஃபாதர் பிரக்மன்ஸ் எவ்வளவு அருமையாக பாடல்களுடைய வரிகளை பார்க்கும்போது என்னதுங்க நன்றி பலி, என்னங்க வெறும் நன்றி பலியா, என்னங்க பீடம் அப்படின்னா என்னதுங்க ஒரு ஆல்டர் நம்ம என்ன செய்வாங்க கட்டுவோம். நன்றி பலியோடு என்ன இருக்கணுங்க? ஒரு பலிபீடம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகள் யாவையும் தயவு செய்து ஒன்றுமாகிலும் என்ன பண்ணாதீங்க மறக்க. ஐயோ விசுவாசிக்கிறவங்க பெரிய துரோகி யார் தெரியுங்களா? நல்ல விஷயத்தை வாங்கி ஒரு நாளும் நன்றி சொல்லாத இருக்கிறோம் பாருங்க. என்னதுங்க இந்த ஆண்டு உன்னை காத்து வந்திருக்கிறார். இந்த ஜனவரி மாதத்தை முடித்து பிப்ரவரி மாதத்துல என்னதுங்க இந்த நாள் வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர்களை என்ன பண்ணிருக்கிறாங்க? 20ங்களா 19ங்களா? வெரி குட், கண்ட்ரோல்ல தான் இருக்கிறீங்க. அப்போ நீங்க பயங்கரமான காட்சிகள்ங்க. ஆனா தேவனுக்கு கர்த்தர் ஒரே ஒரு நாள் கூட நம்ம அந்த மாதிரி இடத்துல சூழ்நிலை நம்ம விடல. ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொண்டு வருகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை ஏந்தி கொள்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்ம வேண்டிய உணவை தருகிறார், ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய துணிமணியை தருகிறார், அருமையான குடும்பத்தை தந்திருக்கிறாரு, இலவசமான காற்றை தந்திருக்கிறாரு, நல்ல தூக்கத்தை தூங்கும் வண்டியாக நித்திரையை தந்திருக்கிறாரு, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக விளங்குவதை போல ஒவ்வொரு நாளும் உன்னை அனுசரமாக நடத்தி விசுவாசிக்கிறவங்க ஒரு கண்மணியை காக்கிறதை போல உன்னை காத்து கொண்டு வந்திருக்கிறாருங்க. தேவனுக்கு கர்த்தருக்கு நாம் என்ன செலுத்த முடியும்? என்ன செலுத்தினுங்க? அந்த சின்ன வார்த்தை மனுஷன் எடுத்து வருது, அதுதான் கர்த்தருடைய துக்கம் சொல்றாங்க. என்னங்க கர்த்தருடைய துக்கம் என்னவா இருக்குதுங்க? When you don't tell God thanks for what he has done. நான் ஒரு விஷயத்த சொல்ல வாஞ்சிக்கிறேன், நீ நன்றி சொன்னாலும் சொல்லாத விட்டாலும் அவர் எப்பொழுதுமே கர்த்தர் கர்த்தராக இருக்கிறார். நீதான் குறைக்கப்படுகிற தவிர்த்து கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் குறைந்து இருக்க மாட்டார். ஆனா நீ நன்றி சொல்லும் போது உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரும் உயர்ந்து இருப்பார், நீயும் கர்த்தருடைய பார்வையில உயர்ந்த ஒரு மனிதனாக மனுஷியாக. ஐ விசுவாசிகள் ஆண்டவருக்கு என்ன சொல்லணுங்க? தினந்தோட நன்றி சொல்லுங்க. அதான் அந்த வசனம் சொல்றது, நான் கர்த்தருடைய வீட்டுக்கு நான் ஆலயத்துக்கு அந்த வாசல் படியில போகும்போது நான் என்ன செய்யறேங்க? துதியோட போனங்களா? உள்ள வரும்போது எப்படி இருக்கிறேங்க? Thank you God for bringing me this morning to worship you. இந்த காலவேளையில என்னை ஆராதிக்கும்படியாக என்னை கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமை பணிவிடம் செய்யும்படியாக என்னை அழைத்து கொண்டு வந்ததுக்காக நன்றி ராஜா. என்னையும் உங்களுடைய சமூகத்துல ஒரு பாத்திரதாராக, ஐயோ ஒரு ஆமை சொல்வீங்க, என்னையும் உங்களுடைய சமூகத்துல என்ன வைத்திருக்கிறீங்க? ஒரு பாத்திரதாராக நீங்க வைத்திருக்கிறீங்களே. அவர் துதிகள் மத்தியில, ஐயோ ஒரு ஆமைன்னு சொல்லி எதிர்பார்க்க சொல்லுங்க சத்தமா சொல்லு. அவர் துதிகள் மத்தியில நீ துதிக்கும் போது தேவன் மகிமை பெற்றுவா, பிசாசானவனுடைய வாழ்க்கையில வெற்றி போவா. இயேசுவின் நாமத்தினால உனக்கு விரோதமாக எழுவுகிற எந்த ஆயுதமோ வேலை செய்யாது. காரணம் என்னது? இருங்க, கர்த்தருடைய பிரசன்ஸ், கர்த்தருடைய வார்த்தை வாயில் எப்பொழுதும் என்னவங்க துணித்து கொண்டே இருக்குமா? விசுவாசிக்கிறவங்க, நான் கேள்விப்பட்ட ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாக ஒருத்தர் மந்திர செய்யும்படியாக என்னதுங்க அவர் ஆரம்பித்தாரா? அவர் சொன்னாரா, நான் உன்னை சில மணி நேரத்துக்குள்ளே உன்னை நான் ஒண்ணமில்லாத உன்னை செய்திருவேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னாரு, சரி நீ உன்னுடைய முயற்சிகளை நீ ஆரம்பின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துட்டு மந்திரங்களா செய்துட்டு இருந்தாராம். ஆனா வந்துட்டு அவரை தொட முடியல. அப்புறம் வந்து சொன்னாரா, இல்ல உன் கையில பைபிள் இருக்கிறதுனால நாங்க தொட முடியலன்னு சொன்னார். சரி நான் பைபிள் கூட கீழே வச்சிருவேன், கீழே வச்சிட்டாரா பைபிள். மறுபடியாக என்ன பண்ணாருனா மந்திரத்தை ஓதிச்சு என்னதுங்க ஏதாவது அவனுக்கு நடக்கும்னு சொல்லிச்சு.
திருப்பி அவர் சொன்னாரா, இல்ல உன்னுடைய பாக்கெட்ல நீ வந்துட்டு என்னதுங்க சின்ன பைபிள் சின்ன டிராக்ஸ் புக் மாதிரி நீ பாக்கெட்ல வச்சிருக்கிற. சரி, அஜி என்ன பண்ணாரா, எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாருங்க, கீழே வச்சுட்டா. திருப்பி என்ன செய்தாருங்களா, மந்திரத்தை ஆரம்பிச்சா செய்துட்டே போறாரா, ஆனா தொட முடியலையா. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க, என்னங்க உன்னுடைய கையில இருக்கிற வேதம் கூட கீழே இறங்கிடும், உன் பாக்கெட்ல இருக்கிற டிராக்ஸ் கூட இறங்கிடும், ஆனா உன் வாயில இருக்கிற துதி என்னைக்குமே என்ன கூடாதுங்க. வாழ்க்கையில மந்திரம் அல்ல தந்திரம் அல்ல, துதிக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தோல்விகளை சந்திக்க மாட்டாங்க. எரிகோ மதில்களை முறியடிக்கும்படியாக ஒரு விசேஷமான கிருபையும் விசேஷமான தாகத்தை தேவனுடைய கர்த்தர் ஏற்படுத்துறாங்க. அவர் துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவராக இருக்கிறாங்க. அவருடைய பேர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் சொல்லி தேவதூதர்கள் அவரை ஓயாமல் என்ன செய்யறாங்க, துதித்துக்கோ. ஐயோ விசுவாசிக்கிறவங்க, ஒன்றுமே செய்யாத தேவதூதருடைய வாழ்க்கையில இவ்வளோ நன்றி இருக்கும் போது தேவனுடைய கர்த்தர் உனக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து உன்னை பாவிகள் என்று நீதிமானுடைய சபையில் இன்னைக்கு நிலைநிற்க வைத்து இருக்கிறார். ஒருவர் இனவீங்க எல்லா ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. அழைத்தவர் நம்மை இறுதி வரும் வரைக்கும் நடித்து செல்ல என்னவா இருக்கிறீங்க, அவர் நீர்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அலை உதிராத மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் துன்பார்க்கணும் அப்படிங்கிறாமல் காத்தளிக்கிற பதரை போ. ஐயோ விசுவாசிக்கிறவங்க, கர்த்த நீதிமானுடைய வழிய அறிந்திருக்கிறா, துன்மார்க்கிற வழி என்னடுங்க. ஆண்டவர் புகழ்ச்சியோட சொன்னப்பா உங்களை போல என்ன ஒருவரும் இல்லாம. சங்கீதக்காரன் என்ன செய்கிறார் பாத்தீங்க, 136 இஸ்ரேலின் ஜனங்க எவ்வளவு அழகா புகழ்ச்சியோட பாடிட்டு வராங்க பாருங்க. 136:1 வாசிக்க கேட்போம் பாருங்க. Psalms 136. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். என்னங்க கர்த்தர் என்ன செய்யுங்க, எல்லோரும் சேர்ந்து சொல்வீங்க. Accepted by God. நீ துதிக்கிற துதி தேவனது அங்கீகரிக்கிறது போல விசுவாசிக்கிறவங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரிகோ மதில ஒரே நாள தவித்து இருக்கலாம், அதுதான் வரலாறாக இருந்திருக்கும். ஏன்னா ராஜருக்கு கட்சியில ஒரு பட்டணம் என்னதுங்க எரிகோன்றது பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இஸ்ரேல் தேசத்துல ரொம்ப பழமையான ஒரு பட்டினம்னு சொல்லிதான் அங்கே போட்டிருக்கிறான். One of the oldest city in the world னு போட்டிருக்கான். உலகத்திலேயே ரொம்ப பழமையான என்னதுங்க நகரம் என்றது எதுங்க, எரிகோ. ஆனா எரிகோடைய வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா ராட்சதர்கள் கட்சின ஒரு பட்டணமாக இருந்ததா. அதோடைய மதில்கள் மேல எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, 7 ரதகுதர்கள் என்ன பண்ணங்க ஒரே நேரத்தில் ஓடணும். அப்படியே 7, not 1, not 2. அப்ப அந்த அதோடைய மதில்கள் எவ்வளவு பெருசா இருக்கும் நீ யோசித்து பாரு. அதுக்குள்ள போறது என்னதுங்க அசாத்தியம், உள்ள நுழைவதே யோசிக்க முடியாது சிந்திக்க முடியாதுங்க. ஏன்னா 7 ரதைகள் ஒரே நேரத்தில் என்ன பண்ணலாம், அந்த ஃபுல் அந்த அந்த சவர்கள் அப்படியே ஓடிட்டே வரலாம், ரவுண்ட் அடிக்கலாம். காரணம் பாத்தீங்கன்னா ராட்சதர்கள் கட்டின பட்டணங்க. யாருங்க யாருங்க கட்டினது, ராட்சர் மனிதர்கள் அல்ல ராட்சதர்கள் கட்டின பட்டணங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, அவன் உன் கண்களுக்கு முன்பாக ராட்சதனாக காணப்படலாம், ஆனா நான் உன்னை கைகளாலும் என்னதுங்க பட்டயத்தினாலும் இந்த பட்டணத்தை ஆளுகை செய்யபடியாக நான் உனக்கு அனுமதி தர மாட்டேன். மாறுபாடாக உன்னுடைய வாய் என்ன பண்ண, 7 நாட்களுக்கு துதியை செலுத்து, 7வது நாள்ல கர்த்தர் உனக்கு பெரிய என்ன கொடுக்குவாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஓய்வு நாளாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்.
இந்த ஆறு நாட்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது, உங்களுடைய மெசேஜ் என்னவாக இருந்ததுன்னு தெரியாது, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது தெரியாது, எப்படிப்பட்ட பணத்தின் நெருக்கடியில நீங்க போயிருக்கீங்க எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட ஒரு ஹெல்த் இஷ்யூல சரீர விதமான பாதிப்புல நீங்க போயிருக்கீங்க எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் தருவாயில நீங்க போயிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஏழாவது நாளாக ஓய்வு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்ம எல்லோருமே அழைத்து வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நாம் துதிக்க போகிறோம். கர்த்தர் தாமே பட்டணத்தை இயேசுவின் நாமத்தினால சத்துருவின் எதிர்பார்க்கிறாங்க கோட்டையாக வசனம் சொல்றது கர்த்தர் என்னவா இருக்கிறாருங்க, நல்லவா அவர் கிருபை என்று அவருடைய கிருபை என்று ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொன்ன என்னதுங்க, நீங்க மௌனமா இருந்தா என்ன நடக்கும், அப்படியே ஆகாது. என்ன சொல்லுங்க ஒவ்வொரு வாட்டியும் அப்படியே ஆகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் என்ன ஆசீர்வதினா, ஐயப்பா ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. என்ன சொல்லுங்க என்னங்க, அப்படின்னா அப்படியே உன்னை ஆசீர்வதிக்கிறவனே நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனே எதுக்குமே அவர் குறைபட்டவர் அல்ல. எல்லாவற்றுக்கும் அவர் என்ன இருக்கிறாங்க, புகழ்ச்சிக்கு பாத்திரதாராக இருக்கு. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரே வசனம் சொல்றது வானம் என் சிங்காசனத்தை வானம் தேவனுடைய மகிமை என்ன பண்ணுங்க வெளிப்படுத்துறதும் பாக்குறாங்க. இன்னொரு ஆண்டவர் சொல்றாரு வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, எனக்காக யாராயும் தேவாலயத்தை கட்ட முடியுமாங்க. நீங்களா என்னுடைய என்னவா இருக்கிறீங்க, ஆலயமா இருக்கிறீங்க. இந்த ஆலயத்துக்குள்ள எப்பொழுதும் என்ன இருக்கிறீங்க, நீங்க துதிக்கும் போது ஒரு கிருபை பெருகும். அந்த கிருபைக்காக ஆண்டவர் என்ன பண்ண உங்ககிட்ட இருக்கிற சொன்ன ஆண்டவர் மேல இவ்வளவு கிருபையா இருக்கிறதுக்கு காரணம்
இன்னும் தெரியுங்களா, நீங்க உங்களை அறியாமலே ஆண்டவருக்கு செலுத்தின என்னதுங்க, ஆண்டவருக்கு நன்றி காணிக்கைகள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசப்பா, நீங்க செய்த எல்லா நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி ராஜா, நீங்க இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, நீங்க நேசம் உள்ள ராஜா. அப்பா இந்த காலவில நம்மை நாங்க நினைத்து பார்க்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, துதிக்கும். சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை என்ன செய்ததுன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு என்ன நினைச்சீங்க, உங்களோட துதிகள் எல்லாம் ஆண்டவர் கிருபையாக பொழிய செய்யறாங்க. விசுவாசிக்கிறவங்க, when praises goes up, blessing comes down. இங்கதான் துதிக்கும்போது என்ன ஆகுதுங்க, உனக்கு அறியாமல் போகிறது, ஆனா மேல போயிட்டு கீழே வரும்போது என்னவா இருக்குதுங்க, உனக்கு ஆசீர்வாதமாக தேவனை கர்த்தர் மாற்றுது. சோ வாசிக்கிறவங்க, சோ ஃபர்ஸ்ட் thing when you thanks God, you find God's favor. நீ துதிக்கும்போது ஆண்டருடைய இரக்கத்தை உன்னை அறியாமலே நீங்க என்ன பண்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. இதுக்குதான் என்ன சொல்லுகிறதுங்க, வாயை திறந்து என்ன பண்ணுங்க, துதிங்க. பாருங்க, நம்ம மௌன குருங்கள் அல்ல, நாட் வி ஆர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வாசிங்க, தண்ணீர்களுக்கு மேலே, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய கிருபைகளை நீங்க வாசிக்க வாசிக்க என்னதுங்க, அவருடைய ஞானத்தையும் அவருடைய யோசனையும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, சிந்திக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க, இது வரைக்கும் 96% தண்ணீருக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கல, வெறும் 4% தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணி கிடையாது, அதான் ஆண்டு சொல்றாரு. என் பேர்ல யாருக்காவது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாரு கூட நான் கணக்காக மாத்துக்கிறேன். ஆனா 9 கிரகத்துல பூமியை தவிர்த்துனாலிங்க, வேற எந்த இதுலயும் தண்ணி கிடையாது. ஆராய்ச்சி செய்யறாங்க, எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, வித்தியாசமான டெலிஸ்கோப் எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்னென்னலாம் செய்யறாங்க, எவ்வளவுத்துக்குங்க, கொஞ்சோண்டு தண்ணீருக்காக என்ன செய்கிறாங்க, இந்த பூமி வாழ்வாதாரம் இல்ல, நம்ம வேற ஒரு பூமிக்கு போகலாம் சொல்ற ஒரு டெக்னாலஜி வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 பாத்தீங்கன்னா இன்னொரு கிரகம், மார்ஷன் என்ற ஒரு இன்னொரு கிரகத்துக்கு மனுஷன் போகணும்னு சொல்லி அதனுடைய எல்லா விசேஷமான கிரியத்தையும் என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் என்ற ப்ரோக்ராம் என்னது பண்ணிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் எனக்காக வாய்ப்பு கிடைச்சா இவங்களெல்லாம் நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். டெக்னாலஜியா எவ்வளவு ஃபார்வர்டா போயிருக்கிறாங்க, எப்படி அது என்னதுங்க, இந்த ஐ ரோபோன்ற வார்த்தை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி கொண்டு வருவாங்க, வாழ்க்கையின் தொடாய்கள் எப்படி மாறும். ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல 96% இன்னும் பூமியை என்ன பண்ணலீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணும், முழுமையா பார்க்கல. தண்ணீர்ல வருகிற புது புது மிருகஜீவிகள் இது வரைக்கும் காணல. விசுவாசிக்கிறவங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பூமி எங்கும் தண்ணி என்ன செய்திருக்கிறாங்க, என்ன ஒரு வார்த்தைங்கிறது. நீங்க இன்னைக்காக கடல் கிட்ட போய் நின்னா, சமுதிரத்துல போய் நின்னா, அந்த தண்ணியுடைய அலையும் அந்த தண்ணியுடைய வேகத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பிரமிச்சு போயிடுங்க. வாட் அ காட் இஸ். ஒரே ஒரு இன்ச்சு கூட என்ன பண்ணாதுங்க, அதோடைய இடத்தை விட்டுட்டு முன்னால வராதுங்க. ஆனா கர்த்தர் அனுமதி தந்துட்டாரு, நினைச்சீங்க சுனாமி என்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கோரு இடத்துல இன்னைக்கு ஒண்ணுக்கு நடந்துச்சு இல்லைங்களா, என்ன நடந்துச்சுங்க, சும்மா அழிஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, என்ன காரணம், அவங்க பிரமாண்டமானவன், விசேஷமானவன், அவங்களை அதிகமா நேசிக்கிறார். ஒரே ஒரு விஷயம் தாங்க, உனக்காக அவருடைய ஜீவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, கொடுத்திருக்கிறாரு. 3 நாள் உயிரோடு என்ன பண்ணாருங்க, எழுந்தாருங்க. நம்முடைய சிலுவைகளை இயேசப்பா இல்லைங்க,
இன்னும் அடைக்கப்பட்டவராக அங்கே தொங்கிட்டு இருந்தார். அந்த இயேசு எனக்கு வேண்டாங்க, அவர் மறித்தவா. ஆனா செய்தி சொல்கிறது அவர் மறித்தார். மூன்றாம் நாள் என்ன செய்தாருங்க? விசுவாசிக்கிறவன் வெளிப்பாடு புஸ்தகம் 1 8 வசனங்களா 18 என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாலும் துதி கிருபைய பெருக செய்யும். துதி கிருபை என்ன செய்யுங்க? பெருக செய்யும். இப்ப நீங்க துதித்தா என்ன ஆகுங்க? சூழ்நிலைகள் மாறும். சூழ்நிலைகள் மாறும். எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஏலியா தீர்க்கதரிசி ஒரு விதவை வீட்டுக்கு போகிறார். அந்த விதவையானவர் சிறிதாக என்ன செய்கிறாங்க? வெறுகுகளை சொல்லுங்க. குச்சிகள் என்ன பண்றாங்க? பொறுக்கிட்டு இருந்தாங்க, எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஐயா அந்த இடத்துல போன உடனே சொல்கிறாரு, எனக்கு தாக்கிலும் என்னதுங்க சாப்பிட்டுக்கிறதுக்கு கொண்டு வாங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னன்னா, வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல, இல்ல எங்களுக்கு இருக்குது, நானும் என் பிள்ளையானவனும் சாப்பிட்டு மறைத்து போகணும்ன்ற வார்த்தை யூஸ் பண்ற. அப்ப கூட நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, எப்படியோ சாக போறோம். என்னதுங்க இந்த ஐயாக்கு ஒரு ரொட்டியை கொடுத்துட்டு என்ன பண்ணலாங்க? சாகலாமே. ஆனா தேவ மனிதன் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்த உடனே அவருடைய ஏழ்மை தடங்களை தேவனை கேட்டு என்ன பண்ணாருங்க? மாற்றினார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியலா? பஞ்சம் தீர்கிற வரைக்கும் இந்த வீட்டுல மாவாகிலும் சரி எண்ணெய் ஆகிலும் சரி என்னாவாதுங்க சூழ்நிலைகள் உனக்காக கத்த என்ன செய்வாருங்க? ஐயோ ஆமீன் எதிர்பார்த்தங்க. உடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா குறைகளை கிறிஸ்து இயேசுக்குள் அவர் என்னவா மாற்றுவாருங்க? மகிமைக்குள் நிறைவாக அவர் மாற்ற வளமிருந்தாங்க. He will change situations. சூழ்நிலைகள் அவர் மாற்ற என்னவா இருக்கிறாருங்க? So when you thanks God, சூழ்நிலைகள் அவங்க மாறுங்க. சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துட்டு போவோம். யோவான் புஸ்தகம் 11:41. இந்த கதை எல்லாருக்குமே நீங்க தெரிஞ்சிருக்கோம் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது மார்த்தா மரியால் நடுவில் நடந்த ஒரு சம்பாஷணம். அப்பொழுது மரித்தவர் வகைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே பிதாவே, நீ எனக்கு செவி கொடுத்தபடியினால், நீர் எனக்கு செவி கொடுத்தோ. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் இல்லங்க மாறும். அவர் மாற மாட்டார், ஆனா சூழ்நிலைகளை சொல்லுங்க. அவர் மாற மாட்டார், அவர் மாறாதவர். நான் ஏற்கனவே வசனம் சொல்றது போல நேற்றும் இன்றும் என்றும் என்னதுங்க சூழ்நிலை என்ன பண்ண முடியுங்க? You can completely change it. முற்றிலும் மாற்றுவா. இந்த வசனத்துடைய தோராயில பாருங்க. பிதாவே பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் ஜபத்துல கூட என்ன இருக்கணும்? மெரிய என்ன இருக்குதுங்க? கம்ப்ளைண்ட் இருக்குது. இது நடக்கல, அது நடக்கல, இது செய்யுங்க, அது செய்யுங்க. ஒரு நாள் விசேஷமாக தேங்க்ஸுக்காகவே ஒரு நாள் உபவாசம் எடுங்க. தேங்க்ஸ் கா, தேங்க்ஸ் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஆண்டவர். ஒரே வார்த்தை சொல்லிடாதீங்க. கோடி நன்றி என்றது என்ன பண்ணுங்க? கோடி வாட்டி சொல்லுங்க. மற்றவர்கள் என்ன செய்யறாங்க? புஸ்தகத்தை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க எழுதிட்டே போறாங்க. 100,000 வாட்டி எழுதுறாங்க, 2,00,000 வாட்டி எழுதுறாங்க, 3,00,000 எழுதுறாங்க, 4,00,000 கோரிக்கை ஒரு புக்கே வச்சுக்கிறாங்க. மற்ற என்னதுங்க நம்பிக்கை சான்றவர்கள். ஆனா நீங்க எப்படி பண்றீங்க தெரியுங்களா? கோடி நன்றி ஆண்டவர், முடிஞ்சிச்சு. ஆண்டருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைய எவ்வளவு வார்த்தைங்க? ஒரே வார்த்தையில கோடி என்ன பண்றங்க? கடைசியா நம்ம எங்க நிக்கிறோம் தெரியுங்களா? தெருக்கோடியில நிக்கிறோம். என்னங்க எங்க நிக்கிறங்க? நிக்க வேண்டிய இடத்துல நிக்காம எங்க போய் நில்லுறோம்? தட் இஸ் எ டிசாஸ்டர். ஆண்டவர் நம்ம அதெல்லாம் புக்ல எழுது, நோ, காட் இஸ் நாட் ஆஸ்கிங் ஃபார் தட். ஆனவரோட வாயில இருந்து என்ன பண்ணலாங்க? நீங்க சொல்லாங்க, தேங்க்யூ காட், தேங்க்யூ காட். உங்களோட ஜபத்துல என்ன இருக்குங்க? தேங்க்யூ ஆண்டவர். இயேசு கிறிஸ்து கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு ஜபம். பிதாவே
நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை நான் என்ன பண்ணுகிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை என்னதுங்க பாருங்க உன்னோட சூழ்நிலைகளே உனக்கு விரோதமாக நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீ எப்போ விழுவ, நீ எப்போ நீ ஒன்றுமில்லாத நீ மாறுவ. கோபுரமாக இருக்கிறது தரமட்டமா பாக்குறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த சூழ்ந்து இருக்கிற ஜனங்களை வெட்கப்படுத்த முடியாக நீ என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது உன்னோட சூழ்நிலை இல்லைனாவங்க ஆட்டோமேட்டிக்கா மாறு. என் தேவன் உமக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. அந்த ஜனங்கள் மத்தியில் இதுதான் ஆண்டவர் செய்கிறார்கள். துதிக்கிறேன், தேங்க்ஸ் பண்ணு. தேங்க்யூ காட், தேங்க்யூ ஆண்டவரே. வீட்டின் வாசலுக்குள்ள அந்த தேங்க்ஸ் இருக்கணுங்க. இருதயத்தின் கதவுக்குள்ள தேங்க்ஸ் இருக்கணுங்க. கிருபை பெருகும்படியாக தேங்க்ஸ் இருக்கணுங்க. சூழ்நிலைகள் மாறும்படியாக என்ன இருக்கணுங்க. அவர்கள் விசுவாசிக்கும்படியாக இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுங்க சொன்னேன் என்றார். வசனம் முடியல. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் பாத்தீங்களா, வெறும் வெளியவான கதை வேற மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல லாசர் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பம். என்ன குடும்பம் பாத்தீங்கன்னா மார்த்தாள் மரியாள் லாசர். ஏன்னா இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாகிறதுக்கு 7 நாளைக்கு முன்னால நடந்த கடைசியா அற்புதம். என்னங்க 4 நாளைக்கு முன்னாலே அவர் அற்புதம் செய்துட்டு இருந்தார்னா என்னதுங்க, அப்போ வந்துட்டு அவரோட டைமிங் டைம் லைன் பெல்டே வந்து மாறி இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன், ராஜாவாக மாறுகிறார். ஜனங்க என்ன செய்கிறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போயிட்டு எங்களுக்கு ராஜா தாங்க, எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு மாத்திரம் ஒரு அரசன் இல்ல ராஜா இல்லைன்னு சொல்லும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனிடத்துல போயிட்டு ஜெபிக்கிறார். இந்த ஜனங்க ராஜாவை கேட்கிறாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப துக்கமாயிருது. அவர்கள் உன்ன வேண்டாம் சொல்லல, என்னதான் இருக்கிறாங்க வேணாம் என்ன பண்ணிருக்காங்க. மாறுகிறாரு 40 ஆண்டுகளாக அரசனாக ராஜாவாக இருந்தார். ஆனா ஒரு காலகட்டத்தின் நேரத்துல தேவோட வார்த்தையை அவர் என்ன செய்துட்டாங்க, விட்டதுனால இன்னொரு மனுஷன் ஆண்டு தெரியும்படியாக ஆண்டு நியமிக்கிறார். அதுதான் யாருங்க, எகிப்துல இருந்து வெளியே வந்து இஸ்ரவேலுக்கு போகிறதுக்கு 40 வருஷம் லேட்டா போறான் உள்ள. ஆனா ஒரு அரசனை 40 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டுறான். புரிஞ்சுச்சா எனக்கு தெரியாது. எகிப்துல இருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு உள்ள பிரவேசிக்கிறதுக்கு எத்தனை வருஷங்க, 40 ஆண்டுகள் இருக்காங்க. They went very late to the promised land. 40 வருஷத்துக்கு பிறகுதான் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஆனா இந்த ஜனங்க 40 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா ஒரு ராஜாவை கேக்குறாங்க. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், நான் உன்னை போல ஒரு மனிதனை தான் தேடிட்டு இருந்தேன். ஆனா சவுல் அதுக்கு முந்திக்கிறார், முன்னால வந்துறாரு. சவுல தேவனுக்கு கத்து என்ன பண்றாங்க, ரொம்ப பெரிய நினைவு வைத்திருக்கலாம், தேவனுடைய வார்த்தை கீழ்படிந்திருந்தா உண்மையா சொல்கிறேன் ஒரு பயங்கரமான ஒரு அரசனாக இருந்திருப்பாருன்னு சொல்லிதான் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா கர்த்தர் என்ன செய்தார் பாத்தீங்கன்னா, அந்த மனுஷனை கீழே தள்ளி யாரை எழுப்பி கொடுக்கிறாருங்க, தாவீதை ஆண்டவர் எழுப்பி தருங்க. விசுவாசிக்கிறவங்க சம்டைம்ஸ் நம்ம லைஃப் சில விஷயத்த முன்பாகவே நமக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போறது ரொம்ப லேட்டு. ஆனா ஆசீர்வாதம் எதிர்பார்க்கறது சீக்கிரம். விசுவாசிக்கிறவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தையும் இந்த 4 நாள் தடையானதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அவருடைய டைம் லைன், அவருடைய நேரம். அந்த நேரத்துக்கு முன்னாடியே அவர் அற்புதம் செய்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஊழியம் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அவர் அந்த மரணத்தின் தரவாய் வேற மாதிரி இருக்கும். பஸ்காவை 4 வந்திருக்காது. எல்லாமே டைம் லைன் என்ன இருக்குங்க, வித்தியாசமாக இருந்திருக்கும். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா,
அது நான்கு நாட்களுக்கு பிறகுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்கிறாரு. அது யாருடைய வாழ்க்கையில செய்கிறாரு பாத்தீங்கன்னா, மார்த்தா மரியாள் லாசரு. ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு விசேஷமான என்ன நடக்குதுங்க, ஒரு விருந்து நடக்குது. அந்த இடத்துல ஒரு அம்மா வராங்க, என்னைய என்ன பண்றாங்க, வேறுபட்ட தாயத்தை எடுத்து உடைச்சி என்ன செய்யறாங்க, அவருடைய மரணத்துக்கு நினைவாக ஏழு நாட்களுக்கு முன்பாகவே நடந்த ஒரு காட்சி. விசுவாசிக்கிறவங்க இவைகளெல்லாம் வரப்போற வெனஸ்டேல இருந்து நம்ம கேட்க போறோம். ஏன்னா வர நாட்கள்ல என்னதுங்க, 40 நாளுடைய உபவாசம் இந்த வெனஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது விசுவாசிக்கிறவங்க. அதனாலதான் இந்த பிரசங்கம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த முக்கியமான பகுதியை நான் உங்களுக்கு கொடுக்க வாஞ்சித்த ஒரே ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, லெட்ஸ் கிவ் தேங்க்ஸ். எதுக்கெல்லாம் நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறோம், பட் ஜஸ்ட் ஃபார் அ ஸ்மால் தேங்க்ஸ் வி திங்க். ஒரு சின்ன நன்றிக்காக நாம என்ன பண்ணுறாங்க, அநேக நேரத்துல யோசிக்கிறவராக இருப்போம். அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடுவோம் பாருங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை லாசருவே வெளியவான்னு சொல்ற, ஏன் வெளியவான்னு சொல்ல, ஆதாம்ல இருந்து அந்த நாள் வரைக்கும் மறித்தவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேர் என்ன இருப்பாங்க. இது உண்மையாகவே என்னதுங்க, இஸ்ரவேல் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கணவனும் மனைவியும் வந்துட்டு இஸ்ரேல் தேசத்தை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, போனாங்க. சோ அந்த சுத்தி பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல அவருடைய என்னதுங்க மனைவிக்கு மார அடைப்பு வந்துட்டு அந்த அம்மா வந்து இறந்துறாங்க. இறந்துட்டு பிறகு ஏஜென்சிக்கு கால் பண்ணிட்டு, இல்ல இந்த மாதிரி சூழ்நிலை நினைச்சு இருக்குது என்னதுங்க, இந்த நம்ம வந்துட்டு ஊருக்கே நாங்க எடுத்துட்டு போறோம். சோ ஏஜென்சி சொன்னாங்களே, சார் நீ ஊருக்கு எடுத்துட்டு போனோம்னா 1000 ரூபாய் ஆகுது, ஆனா இங்க இஸ்ரேலையே நீங்க பொதிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ளே நம்ம இது வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னாரா, வேணா இன்னொரு என்னதுங்க 1,00,000 ரூபாய் கூட நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், ஆனா எந்த ஊர்ல பொதிக்கிறது வேணாம். காரணம் என்னங்க, இந்த அம்மா ஏசப்ப போல என்னதுங்க மறுபடியாக உயிரோட வந்தாலும் வந்துருவாங்க, ஆனா என்ன இருந்தாலும் எங்க ஊர்லயே போய் போச்சுக்கின்னு அங்க அடக்க பண்ணிடுறேன்னு சொல்ற ஒரு பெரிய முடிவோட என்ன பண்ணாரு அந்த அம்மா. வேற வாசிக்கிறவங்க, தேவனுக்கு கர்த்தருடைய ஊரு விசேஷமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார். வாசிக்கிறவங்க அந்த வசனம் சொல்லுது, லாசரே வெளியே வா என்று, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆமென். அப்பொழுது மறித்தவன் மறித்திருக்கிற சூழ்நிலைகளை மறுபடியாக உயிரோடு என்ன பண்ண முடியுங்க, அதுக்கு சொல்லி சாவிட்டு போய் தேங்க்ஸ் ஆண்டவர், செத்ததுக்காக தேங்க்ஸ், இவர் செத்ததுக்காக தேங்க்ஸ், இவர் செத்ததுக்காக தேங்க்ஸ். தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நம்ம ஆளுங்க சம்டைம்ஸ் என்ன பாத்தீங்கன்னா விசுவாசம் ஓர பொங்கி கொக்க கொலம் பொங்கி என்ன ஊழியக்கார் சொல்லி இருக்கிறாரு, நான் என்ன பண்ண போறேன், தேங்க்ஸ் சொல்ல போறேன், தேங்க்ஸ் ஆண்டவரே, தேங்க்ஸ் ஆண்டவரே. சில நன்றி இயேசுவை இந்த உயிரை நீங்க எடுத்ததுக்காக நன்றி இயேசுவனா அந்த வீடு எப்படி இருக்குங்க, எங்க வீட்டுக்குள்ள ஒரு துக்கமான ஒரு நேரத்துல இருக்கிறோம், நீ என்ன பண்ணுற என்னதுங்க, நாம என்ன ஜெபிக்கிறோம், நமக்கு முன்னாடி இவர் போயிருக்கிறார் ஆண்டவரே, நாங்க நாள போறோம் எங்களையும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, நான் எப்போதுமே ஜெபமான அப்படிதான் ஜெபமான எடுத்த உடனே என்ன பண்ண மாட்டேங்க, தேங்க்ஸ் ஆண்டவரே, துதிக்கிறான் ஸ்தோத்திரம் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரே என்ன செய்யாதீங்க, தயவு செய்து இந்த இடம் ஒரு விசேஷமான இந்த தேங்க்ஸ் என்ற வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும். மறைத்து போயிருக்கிற அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது, அந்த சூழ்நிலைகளை மறுபடியாக தட்டி எடுக்கும்படியாக ஆண்டருக்கு என்ன செய்யணுங்க, நன்றி செலுத்தணும். நிறைய பேரு பிரச்சனைகள் வரும்போது வாயில தேங்க்ஸ் வராது, ஏன் கர்த்தர்களை சொல்லிக்கிறா, ஏன் கர்த்தர்களை எங்களை நடத்திட்டு கொண்டிருக்கிறா அப்படிதான் சொல்லுவாங்க தவிர, இந்த சூழ்நிலைகள் மத்தியில் உங்க நாமம் மகிமைப்படுத்தாங்க அதுக்கு நான் நினை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் உண்மையான பிரேயர், தட் இஸ் எ டெடிக்கேட்டட் பிரேயர், a surrendered prayer. நீ நம்ம ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபம் அதுதான். விசுவாசிக்கிறங்க, விசுவாசிக்கிறீங்களா, நீ இந்த மாதிரி செய்யும்போது குட் ரிசல்ட்ஸ் பாப்பீங்க. தேங்க்ஸ் வார்த்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருங்க, நல்ல செய்திகள் கொண்டு வர குட் ரிசல்ட் பாப்பீங்க. லாசருடைய வாழ்க்கையில குட்ஸ் குட் நியூஸ் இருந்துச்சு, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் லாசரை பாக்கிறதுக்கு வந்தாங்க, இவரு மரிச்சிட்டாரா இப்ப உயிரோட இருக்கிறாரு சொல்லிட்டு அந்த ஊர்ல பெத்தானியன்ற ஊர்ல என்னதுங்க எல்லா வீட்டாரும் வந்தாங்க. எப்படி இருந்திருக்குங்க,
உடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் மறித்து போன சூழ்நிலைகளாக இருக்கும். பணமா இருக்கலாம், வாழ்க்கையின் தருவாயா இருக்கலாம். பட் God can change, God can fix it. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவா, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில நல்ல ரிசல்ட் என்ன பண்ணுவாருங்க, கொண்டு வரலாம். என்ன செய்யணும், என்ன செய்யணுங்க, எங்கிட்ட சொல்லுங்க, வாயின் வார்த்தையாக இருக்கக்கூடாது, என்னவா இருக்கணுங்க, இருதயத்தின் தியானமாகவே மாறும். விசுவாசிக்கிறீங்களா? முழங்கால் படிடுவோமா, ஆண்டவரிடத்துல சொல்வோமா, லார்ட் தேங்க் யூ, லார்ட் நன்றி ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஒரு விசேஷத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்த போகிறதுக்காக நன்றி ராஜா. Thank you God, thank you Father, thank you Jesus, thank you Lord, நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு முன்னால சொல்லுங்க, thank you God, thank you Lord, நீங்க செய்த நன்மைகள் ஏராளமான தகப்பனே, நீ மாறாதவர் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறேன். உம்மை போல நல்ல தேவன் யாரோ இல்லை, உம்மை போல நல்ல தேவன் விரும்புகிற தேவன்,
நீர்தாமே தகப்பனே நீதி கரத்துக்குள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறானவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறானவரே நன்றி என்ற வார்த்தையினுடைய வாழ்க்கையில சொற்களாக மட்டுமில்லாதவரே அது ஜீவனாக மாறட்டும் ஆண்டவரே Let there be life in the name of Jesus Raja இயேசுவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு நீதி வலது கருத்து கொண்டு ஆண்டவரே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் பொறுப்பெடுத்துக் கொடுங்க வழி நடத்துகிற ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே கரங்களை தட்டி தேவோட நாமத்தை மகிழ்வுபடுத்துங்க நேரம் கொடுக்கிற பிள்ளைங்க சந்தோஷமாக கொடுங்க இந்த வாரம் புதன்கிழமை இருந்து என்ன இருக்குதுங்க ஆஷ் வெனஸ்டே இருக்குது சோ தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி ஏழு நாட்களுடைய ஊழியத்தினுடைய மையத்தை நாமும் பார்க்க போகிறோம் தேவனுக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார் நாளுடைய உபவாசம் இந்த புதன்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் உபவாசம் எடுக்க வாஞ்ச உள்ளவர்கள் தயவுசெய்து மிகுந்த தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் உபவாசத்தை நீங்க எடுக்க முடியாது கேட்டுக்கொள்ளுங்க பிளீஸ் இதுக்கெல்லாம் நம்ம என்னன்னா செய்யறோம் ஒரு அர்ப்பணித்து ஒரு 40 நாள் என்ன செய்வாங்க உபவாசத்தை நீங்க கறி விடுகிறீங்களோ சாப்பிடுகிறீங்களோ எனக்கு அது தேவை கிடையாது ஆனா உபவாசத்தை எடுக்கணும் உபவாசத்தை எடுக்கும் போது கர்த்தர் நம்ம மேல இறக்கத்தை அளவற்றதாக பாராட்டும் விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா நிறைய பேர் என்ன செய்வாங்க வாங்க 40 நாள் கறியே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம செய்வோம் கறியை சாப்பிடுங்க ஆனா எப்போ உபவாசத்தை முடிச்சிட்டு பிறகு சாப்பிடுங்க தயவு செய்து இந்த வெனஸ்டேல இருந்து என்ன இருக்குதுங்க ஜெபம் இருக்குது ஒவ்வொரு வெனஸ்டே பிரேயருக்கும் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க கர்த்தருங்களை விசேஷ விடுதத்துல உங்களை ஆசீர்வதிப்பார் வானத்துக்கு நேராக நம்முடைய காணிக்கையை உயர்த்தி கொள்வோம் ஆண்டவரே இந்த காணிக்கைகளை 30, 60, 100 வானத்தின் பதக்கணிகளாக நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால சோ நம்ம மத்தியில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது சோ சகோதரர் ஸ்ரீனிவாஸ் ஏனோக்கா அவர்கள் அவரோட ட்ரம் கிட்டுக்காக ரெண்டு மைக் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பா சக ஜான் ரெடி பிரதர் வந்துட்டு இந்த டாய்லெட் அக்சசரிஸ் லைக் ப்ரூம் ஸ்டிக் ஃப்ளோர் கிளீனர் கால் இன் ரூம் ஃப்ரெஷ்னர் கிளீனிங் சொல்யூஷன்ஸுங்க டஸ்ட்பின் பேனு இதெல்லாம் வந்துட்டு சர்ச்சுக்காக அவர் பொருத்தனை செய்து அவர் வாங்கி தருகிறாரு கர்த்தர் அவரையும் ஆசீர்வதிப்பா சகோ விக்டர் பிரதர் அவர்கள் சோப் ஆயில் மாப்பிங் போட் கிளீன் பண்றதுக்கு சோப் ஆயில் ஃபெனாயில் இதெல்லாம் அவர் வாங்கி தந்திருக்கிறாரு அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா முரளி சங்கீதா அவர்கள் கம்யூனியனுக்காக ஒரு 500 rupees தந்திருக்கிறாங்க கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாங்க சகோதர சாமுவேல் பிரதர் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்க யூஸ் பண்ற அந்த பிரேயர் ஆயில் பிரேயர் கேன் வந்துட்டு சகோதரன் வாங்கி தருகிறாங்க அது மட்டுமல்லாத சிஸ்டர் சித்ரா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் என்னதுங்க அவர்களும் வந்துட்டு 1 liter வந்துட்டு நமக்கு கோகனட் ஆயில் இந்த ஜப எண்ணத்தை அவர்களும் வாங்கி தந்திருக்கிறாங்க கர்த்தர் தாமே அவர்கள் என்ன பண்ணுவாங்க விசேஷ விதத்துல ஆசிரியர் விசுவாசிக்கிறவங்க இதெல்லாம் நீங்க தருகிற விஷயம் தாங்க சோ கர்த்தருக்கு கொடுக்கறதுனால ஒரு மனுஷனா இட மாட்டாங்க குறைஞ்சு போக மாட்டாங்க கர்த்தர் அவங்களை விசேஷமா எப்போதுமே ஆசீர்வதிப்பா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சர்ச்ல பிரேயர் நடக்குது நான் எப்போதுமே சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை சோ ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பிரேயருக்கு பிறகு வந்துட்டு சகோ ரஜினி பிரதர் வந்துட்டு நமக்கு சமோசாவும் பிளஸ் பால் வாங்கி கொடுக்கறாங்க அது மட்டுமில்ல சகோ ஞான பிரகாஷ் பிரதரும் அவரும் பால் வாங்கி கொடுக்கறாரு அது கூட வந்து பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்கறாரு சோ எங்களுடைய திங்கக்கிழமை ஜபத்துக்கு பிறகு நாங்க வந்துட்டு என்ன பண்றாங்க சாப்பிட்டுட்டு நாங்க பேசிட்டு நாங்க போகிறோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சகோரு வெங்கடேஷ் பிரதர் வந்துட்டு நடுங்க பால் பிஸ்கெட் ஸ்நாக்ஸ்ங்க நடுங்க சர்ச் காலையில இருந்து கிளீன் பண்றாங்க வந்ததுல இருந்து கிளீன் பண்றாங்க கர்த்தர் அவரையும் விசேஷமாக அவரை ஆசீர்வதிப்பா சகோர் ஞான பிரகாஷ் பிரதரும் அவரும் வந்துட்டு ஊழியக்காரர்களுக்கு வரும்போது சும்மா வரதுல தின்பண்டத்தோட எடுத்துட்டு வருகிறாரு சம்டைம்ஸ் வந்துட்டு அவர் பிரேக்ஃபாஸ்ட் கூட அவர் என்ன பண்றாருங்க அவர் வாங்கி சர்ச் முடிச்சுட்டு போயிருக்கீங்க எல்லாரும் போயிடுவீங்க ஆனா அவர் நின்றுட்டு பாஸ்டர்களுக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வேணுமான்னு சொல்லிட்டு அவர் வாங்கி கொடுத்துட்டு போவாரு பாருங்க இந்த மாதிரி உள்ளங்கள் சபையில இருக்கிறாங்க விசுவாசிக்கிறவங்க உங்களுக்கு ஒரு பகுதி தான் தெரியும் ஆனா பின்னால நிறைய விஷயங்கள் என்ன ஆகுதுங்க
நடந்து கொண்டு விசுவாசிக்கிறவங்க. அதே போலதான் சில நேரத்துல சகோ ரஜினி பிரதரும் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு பாஸ்டர் நான் வாங்கிட்டு இருக்கிறேன், நீங்க சாப்பிட்டுக்கங்க, சர்வீஸ்க்கு பிறகு நீங்க, ஏன்னா நாங்க சர்வீஸ்க்கு பிறகு ஹோட்டல் தான் போவோம், அதுதான் எங்களுடைய நியமம், இல்லைன்னா செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஒவ்வொரு ஆன்லைன் பிரேயர்லயும் சகோ ஜான் ரவி பிரதர் பாலும் பிஸ்கெட் டீ சுகர் இவைகளெல்லாம் அவரு வாங்கி தருகிறார். கடத்த தாமே அவர் விசேஷமாக என்னதுங்க அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசிரியப்பா. ஒவ்வொரு என்னதுங்க மாசத்துடைய கடைசி என்னதுங்க இரவு என்ன இருக்குதுங்க ஆன்லைன் பிரேயர் இருக்குது கர்த்தரை ஆசிரியக்கும்படியாக. சோ எனக்கு ஒரு பிரேயர் பாயிண்ட் இருக்குது, உபவாசம் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு 100,000 ஆத்மாக்கு ஜெபம் பண்ணுங்க, 100,000 ஸ்கொயர் ஃபீட்ல நமக்கு ஒரு சர்ச் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஸ்மால் பிரேயர். எவ்வளவு ஆத்மாங்க? 100,000 ஆத்மா எவ்வளவுங்க? 100,000 என்னதுங்க ஸ்கொயர் ஃபீட்ல நமக்கு ஒரு சர்ச் வேணும். பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப நாளா பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற ஏற்ற இடங்க ஏற்ற நேரத்துல காமிப்பாரு. நம்ம மார்க்கெட்ல போனா இன்னைக்கு எதுவுமே பேசினா 100 கோடி 150 கோடின்னு பேசுறாங்க. எனக்கு கோடி எனக்கு கணக்கு கிடையாது, ஜெபிக்கிற ஜனங்க தான் எனக்கு கணக்கு. ஜெபிக்கும் போது என் தேவன் எனக்காக யாவையும் செய்து கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க கண்டிப்பாக என் தலைமுறை என்னதுங்க இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா அடுத்த தலைமுறை நம்ம பேசிட்டு இருக்கிற ஜெபிக்கிற அந்த இடத்த பார்க்கலாம். ஒரு விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு சிறு பிள்ளையா மேல சண்டே கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நாங்க கொடுக்கற அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அந்த 100,000 என்னதுங்க ஆத்மா 100,000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தாங்க பாருங்க. ஐம் நாட் ஆஸ்கிங் ஃபார் மணி, நீங்க பணத்தை தாங்க நான் கேட்கல, நான் உங்ககிட்ட என்ன கேக்குறங்க ஜெபம் பண்ணு கேக்குறேன். இது கொஞ்சம் ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா அற்புதங்களை செய்வார். வாசிக்கிறவங்க எப்படி செய்வாரு எனக்கு தெரியாது, ஆனா ஒவ்வொரு திங்கக்கிழமை என்னோட பிரேயர் பாயிண்ட் இதுதான் ஸ்டார்ட் பண்ணும். வெள்ளிக்கிழமைங்க ஜெபித்துக் கொடுங்க, கர்த்தர்களை விசேஷ விதத்துல ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு கொடுக்கிற நீங்க ஸ்டாண்டிங் ஆஃபரிங் ஆண்டவருக்கு காணிக்க விசேஷமாக நீங்க ஆசீர்வதிங்க. தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆராதனை
ஸ்தோத்திரத்தகப்பனே குறைகின்ற நிறைவுக்காக ஜெபிக்கிறேன் தேவனே கர்த்தர்தாமே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின ராஜா இந்த 40 நாள் உபவாசத்தை எடுக்கும்படியாக குடும்பமாக எடுக்கும்படியாக தேவனே கர்த்தர் தரப்புகிற கிருபைக்காக நன்றி ராஜா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தகப்பனே தேவனே கர்த்தருடைய கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி என் உள்ளமே உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா தேவனுடைய அன்பும் பரிசுத்தாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சவாசம் நம்மோட சபையார் யாவரோட சதா காலத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்து நிற்பதாக கர்த்தர் தாமே உங்களை யாவையும் ஆசீர்வதிப்பார் நம்ம மத்தியில் வந்துட்டு புதுசாக கல்யாணம் அவர்கள் வந்திருக்கிறாங்க தயவுசெய்து எழுந்து நிற்கும்படியா கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய வலது கரத்தை இந்த பிள்ளைங்களுக்கு